வாங்க, இன்னைக்கு நம்ம ஜானுசம் இல்லை கொத்தரை வெங்காயம் வச்சு எப்பவும் ஒரே மாதிரியே குழம்பு பொரியலுன்னு செய்யாமல் கொஞ்சம் புதுசாக இது போல் செஞ்சு பார்க்கலாம். ஒரு 20-25 கொத்தரை வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் 2-3 கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கலாங்க. கூடவே காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு வந்து தோல் உரிக்காமே சேர்த்துக்கலாம், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு பாருங்கள், இது போல் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடாயி வச்சுருக்குறேங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கஞ்சதும் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பருப்பு ரெண்டும் நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொத்தரை வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாங்க. தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே வேக வச்சுக்கலாம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தட்டு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயிலே விட்டுட்டேன். நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் காய் நல்லா சூப்பராக வெந்திருக்குது. இப்போ நல்லா இன்னும் ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துட்டு சாதம் வந்து நல்லா வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் சாதத்தையும் சேர்த்துக்கிறேன். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாங்க. கொத்தரை வெங்காய் பிடிக்காதவங்களுக்கெல்லாம் நீங்கள் இது போல் செஞ்சு கொடுங்க. கொத்தரை வெங்காயில் செஞ்சதுன்னே தெரியாதுங்க இந்த கொத்தரை வெங்காய் சாதம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா 1-2 நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். நம்ம வேர்க்கடலை பொடியும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொடி சேர்த்துட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அந்த மசாலாலாம் எல்லா சாதத்துலேயும் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான கொத்தரை வெங்காய சாதம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே போலவே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.